யுக்ரைனின் செர்னோஃபிலில் நிர்மாணிக்கப்படுகின்ற உடுக்கு மலைமுகடு போன்ற ஒரு நிர்மாணத்தில் பணியாளர்கள் சிறிய புள்ளிகள் போல் தெரிகின்றார்கள். இப்படியான ஒரு பெரிய கட்டுமானம் இதற்கு முன்பாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கவில்லை. உலகில் உருவாக்கப்படுகின்ற மிகப்பெரிய நகரும் பொருள் இது. இந்த பெரிய வளவை செய்யும் திட்டத்தின் நோக்கம் நிர்மூலமான அணு ஆலையை முற்றாக மூடுவதற்கான ஒரு உயர் தொழில்நுட்ப கவசத்தை அல்லது மூடியை உருவாக்குவதாகும். 30 வருடங்களுக்கு முன்னர் இந்த 4வது அணு ஆலை உலகிலேயே மிகவும் மோசமான அணு விபத்தில் வெடித்து சிதறியதுடன் அதன் கதிர்வீச்சு இன்னமும் அந்த கட்டிடத்தினுள் இருந்து கொண்டே இருக்கின்றது. விபத்தின் போது இந்த அணு ஆலையிலிருந்து 5 விதமான கதிர் இயக்கம் மாத்திரமே சுற்றாடலுக்கு வெளியானது. அதுவே ஐரோப்பாவின் பெரும் பகுதியை மாசுபடுத்தியது. இன்னும் 95 விதமான கதிர்வீச்சு இன்னமும் உள்ளே இருக்கிறது. ஆகவே இதற்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு சர்வதேச திட்டத்தின்படி ஒரு வித்தியாசமான வடிவமைப்பு ஒன்று 2 வருடங்களில் தயாராகிவிடும். அது எப்படி சக்கரங்களின் மூலம் நகர்த்தி கொண்டு வரப்பட்டு அந்த அணு ஆலையை மூடி கவசவிடும் என்பதை இந்த அனிமேஷன் காட்டுகின்றது. ஆனாலும் இந்த பாதுகாப்பு கவசம் பலவீனமாகி கதிர்வீச்சை கசிய விட்டு விடுமோ என்றும் காலம் ஓடுகையில் அது தேய்ந்து உடைந்து விடுமோ என்றும் அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அருகில் ஒரு நகரத்தில் இருந்து மக்கள் அவசரமாக அப்போது வெளியேற்றப்பட்டார்கள். அந்த ஆலையில் அப்பொழுது பணியாற்றிய லெனர் சஜுடுலின் அணுக்கசிவு தடுக்கப்படுவதை பார்க்க விரும்புகின்றார். All these structures could just collapsed. இது எந்த நேரத்திலும் இடிந்து விழுந்துவிடும். சிறிய உடைவுகளும் துவாரங்களும் காலம் போக பெரிதாகிவிடும். இந்த புதிய கவசம் நல்ல யோசனை. அணு ஆலை கசிவை அடுத்து தப்பியோடுமாறு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது குறித்து பலருக்கு இன்னமும் மன வருத்தம் இருக்கின்றது. அதனை மாற்ற முடியாது. ஆனால் இந்த ராட்சத மூடி இந்த பகுதியை பாதுகாப்பானதாக மாற்றலாம்.